இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது ஹாய் ஹலோ டியரோஸ் வெல்கம் டு அவர் ஸ்மைல் சமையல் எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி டிஷ் பண்றதுக்கு போர் அடிக்குதா அப்ப இன்னைக்கு நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அப்படி என்ன ட்ரை பண்ண போறோம்னு பாத்தீங்களா கருவாடு உள்ளி பரட்டல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ரெண்டு வாழை கருவாடு எடுத்துக்கோ இப்போ இந்த ரெண்டு வாழை கருவாடை நான் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் இப்போ நம்ம இத வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்துறலாம் கருவாடை இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க இது மேல இந்த மாதிரி ஒரு சில்வர் கலர்ல வரும் இத நம்ம நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துறணும் நம்ம தண்ணியில போட்டு நல்லா அலசி கழுவுனா அந்த கலர் எல்லாம் போய்டும் கருவாடு நல்லா க்ளீன் ஆயிடும் இந்த மாதிரி கருவாடு சுத்தம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதல கொஞ்சம் மசாலா போட்டு வரவி வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க உப்பு போட தேவையில்லை ஏற்கனவே கருவாடுல உப்பு இருக்கும் அதனால நம்ம உப்பு போட வேணாம் இத நல்லா வரவி எடுத்துக்கலாம் மசாலா தடவி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்புல கடாய் வச்சுக்கோங்க கருவாடு பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம கருவாடுங்களை போட்டு பொரிச்சு எடுத்துறலாம் கருவாடு நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ கருவாடை நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து மாத்தி வச்சிரலாம் கருவாடு பொரிச்ச அதே எண்ணெயில கொஞ்சமா கருவேப்பிலையை போட்டுக்கோங்க கருவேப்பிலையை பொரிஞ்சதும் மூணு வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் மிளகாய் வத்தல் இதையும் நம்ம கிள்ளி போட்டுக்கலாம் மிளகாய் வத்தல வறுத்துக்கோங்க மிளகாய் வத்தல் வறுத்ததும் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி கருவாடுல உப்பு போடல அதனால நம்ம வெங்காயத்துல கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல கருவாடு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வெங்காயத்தை வதக்கிடுங்க இந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் வெந்து வந்ததும் இதுல நம்ம பொரிச்சு வச்சிருந்த கருவாடை போட்டுடலாம் வெங்காயத்தோட கருவாடை ஒரு பிரட்டு பிரட்டிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட கருவாடு உள்ளி பிரட்டல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட இந்த கருவாடு ரெசிபியை கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர் ரோஸ் பை பை நான் உங்களுக்கு தரது சோறுல தம்பி இம்ப்ரமேஷன் இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்